ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवासनम सनम ओम श्री शंकरानंद सद्गुरु सनम सनम ओम श्री नवक्रक देवदापियो नमो नमः। यूट्यूब நாயகர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட தொகுப்பு 12 லக்னம் 12 ராசி பெற்ற தொகுப்பு மற்றும் நல்ல சுவையான ஆறுட க்ஷமாச்சாரங்கள் வணக்கம். ஒருவரிடத்தில் ஒன்றை கூறும்போது விரிவாக பேசக்கூடாது, அடிக்கடி பலமுறை பேசக்கூடாது, பொய்யானவற்றை விரித்து பேசக்கூடாது, விரிவாக்கி சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் ஒன்றாக சிறிய சொல் தொடர்களால் சொல்ல வேண்டியவை எல்லாம் அடங்கும்படி காலத்துக்கேற்றபடி கேட்பவரின் சமயத்தை அறிந்து பேச வேண்டும். புற்றிலே வாழும் பாம்பும் மன்னரும் தீயும் குகையில் தங்கி வாழும் சிங்கமும் ஆகிய நான்கையும் இளையவை என்றும் எளியவை என்றும் பழகவை என்றும் எண்ணி இகழ்ந்தால் துன்பத்தை ஒருவருக்கு அளிக்கும். கட்டில் மீது படுத்தவர்களின் காலினை கழுவக்கூடாது, பூச்சூடக்கூடாது, மறந்தேனும் சந்தனம் தடவக்கூடாது, படுத்த அவர் அருகில் நிற்பதும் கூடாது. யாராவது தூங்கி கொண்டிருக்கும் போது காலை மாலை வேலைகளில் விளக்கேற்றக்கூடாது. தூங்குவர் எழுந்த எழுப்பிய பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும். தூங்குபவர்களின் தலைக்கு நேராக தேங்காய் உடைக்கக்கூடாது. தமக்கு இட்ட உணவை இகழ்ந்து பேசக்கூடாது. நாம் செய்த அரசியலையும் நாம் செய்த நேர்மையை நாமே புகழ்ந்து பேசக்கூடாது. வணக்கம். அன்பர்களே, நண்பர்களே, அதாவது லக்னத்தின் பாகை குருவினுடைய பாகைகளை கூட்டி அதில் பார்சனவின் பாகை கழித்து வரும் பாகையில் அல்லது 60-120 டிகிரியில் குரு சுக்கிரன் புதன் வரும் காலம் எதிலும் வெற்றி பெறலாம். எண்ணங்கள் முழுமையாக நிறைவேறும், நினைத்தது நடைபெறும். அதாவது சூரியன், அதாவது லக்னம் சந்திரன் பாகையை கூட்டி சூரியனை பாகையை கழித்தால் வருவது பார்சனவாகும். அந்த மாதிரி இதில் குரு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான் அந்த டிகிரியில் வரும்போது நீங்கள் எதுலேயுமே வெற்றி பெறலாம். உங்களுக்கு என்ன திசையாக நடந்துட்டு போகுது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. விமான பயணம், லக்னம் கடகத்தில் 5 பாகை கூடிக்கணும் எந்த லக்னமாக இருந்தால் சரி, அதிலும் சனி பகவானை கழித்து வரும் பாகை அல்லாத அதற்கு 60-120 பாகையில் குரு பகவான் 9 அதிபதி யுரேனஸ் வரும் காலம் நீங்கள் விமானம் பயணம் செய்யலாம். நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, லக்னின் புதனின் பாகையை கூட்டி அதில் சூரியன் பாகையை கழித்து வரும் பாகையில் அல்லது 60-120 பாகையில் குரு புதன் 10 அதிபதி வருங்காலம் தொழில் ஆரம்பிக்கலாம். லக்னத்தினுடைய பாகை உதாரணத்துக்கு சொல்கிறேன், 357-27 புதனுடைய பாகை வந்து 66-23 423-50 வரும். அதில் சூரியனுடைய பாகை வந்து 46-50 கழிக்கும்போது 377 பாகை வரும். அப்போ 17 பாகைன்னா மேசத்தில் வரும். அப்போ மேசத்தில் அதற்கு 5-9 பாவன சிம்மம் தனுசு கும்பம் மிதனத்தில் குரு புதன் 10 அதிபதி வருங்காலம் தொழில் ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா தான், தொழில் விரிவுபடுத்தலாம், தொழில் முறையில் லாபம் தரும் காலமாகும். சரி, லவ்வு வெற்றி பெறுமா? லக்னத்தின் பாகையும் சுக்கரனின் பாகையும் கூட்டி அதிலிருந்து சூரியன் பாகை கழித்து வரும் பாகையில் அல்லது அதற்கு 60-120 பாகையில் சுக்கர பகவான் குரு பகவான் 5-7 அதிபதி வரும் காலம் காதல் வசப்படும் நிலையை தரும். 11 அதிபதி இந்த பாகையில் வரும் காலம் இதில் வெற்றி பெறலாம். கணிதம் போட வேண்டும், உங்கள் ஜாதகத்தில் போட்டு பாருங்க, தெரியும். சனி பகவான் செவ்வாய் பகவான் ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் கெட்டுவிடும் என்பது ஜோதிட விதி. ஜாதகத்தில் சனி பகவான் 2-5-11 செவ்வாய் அமர்வது, செவ்வாய் அதாவது சனி பகவானுக்கு செவ்வாய் அமர்வது சிறந்த யோகமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கு வந்து 3-9-12 சனி பகவான் இருந்தால் எந்த பாதிப்பும் வராது. சரி, விஷயத்துக்கு வரும். மேசராசியோ மேசலக்கணக்காரனை வந்து எதிர்க்கக்கூடாது. மேசராசியாக பெறப்பட்ட ராசி, மேடத்தான் மூடத்தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு விதி. ரிஷபராசி வந்து சொன்ன சொல் தவற மாட்டார். அது ஸ்திரலக்னம், ஸ்திரலக்னத்தில் பிறந்தவரோ ராசியில் பிறந்தவரோ சொல் சோங்கள் மென்மேல் உண்டாம் என்பது கூற வேண்டிய ஒரு அமைப்பு. மிதுன ராசி, அவள் நம்பி போனீங்க, கூட கூட்டம் இருந்தால் நல்லா இது பண்ணுவாங்க, கூட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அழிஞ்சாலும் தப்பிச்சு போயிடும். கூட்டம் இருந்ததுன்னா அவர் அடிக்கிறது கூட வருவார், ஏமாந்தா வந்து அடிச்சும் போட்டு போயிடுவார். உபய லக்னக்காரர் உபய ராசிக்காரர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தூண்டி விடுறதில் சொல்லக்கூடாது, ஜோசி இப்படித்தான் சொல்கிறேன், ஏதாவது கோவிச்சுக்காதீங்க. உபய ராசி உபய லக்னக்காரராக இருந்தால் கடகராசிக்காரர் சரராசி, அதாவது வந்து நல்லாயிருக்கு, சாற்றும் சரத்துக்குடையவன் நின்றால் சலம் ஆடும் சுகம், சுய அதாவது வந்து சுய அறிவு சுய சாதனை,
அதே அந்த ஆடி மாதம் பிறந்த சூரியன் பிறந்தவங்க இருக்கிறாங்களே அவங்க வந்து அடுத்தவங்க சொத்து அனாவசியமாக அவங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரராசியில் வந்து சூரியன் கடகராசியில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சிம்மராசிக்காரரை எதுக்கக்கூடாது, அது ஸ்திரராசி. சிம்மம் என்ன பண்ணுறது, அது தனியாக தான் இருக்கும். எப்படா ஜெயிக்கிறது எப்படா ஜெயிக்கிறதுனு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவர்கிட்ட சிம்மராசிக்காரர்கிட்ட வந்து அனுசரித்து போக வேண்டியது மிகவும் நன்மை தரும். கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னைக்கு கன்னிராசி கன்னிலாக்கணமாக இருந்தால் உறவினர்கள் வந்து உங்களை ஏமாற்றிடுவாங்க, மிகவும் உசாராக இருங்கள். துளாராசிக்காரர் துலா லக்னக்காரர்களே, உங்களுக்கு தோல்வி கிடையாது, தைரியமாக என்ன நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் எந்த காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள் என்பது ஒரு விதி. விருச்சிக ராசிக்காரர்கிட்ட எதிர்த்தே பேசக்கூடாது. சரிங்கய்யா சரிங்கய்யா போங்கய்யா வாங்கய்யா சரிங்கய்யா பார்த்துக்கலாம் ஐயா, ஏன்னா அப்பேற்பட்ட ராசி காலபுருஷன் கெட்டாவது ராசி அது. அந்த மாதிரி பரிவு காட்ட நல்லது, மிகவும் நன்மை. தனுசு ராசிக்காரர் பேசியே காரியம் ஜாதி போடுவாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது பேசி பேசணுமா, உங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கிட்ட நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியில் போய் கூட்டிகிட்டு போனீங்கன்னா, அவர் தனுசு ராசியை தனுசு லக்னமாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிக நன்மை உண்டு. அதே மாதிரி மகர ராசிக்காரருக்கு வந்து மகர ராசிக்காரரை கூட்டிகிட்டு ஒரு கேஸுக்கோ ஒரு பஞ்சாயத்துக்கோ போனீங்கன்னா ராசிக்காரையோ லக்னத்துக்காரரை கூட்டிடுவோம், அந்த பஞ்சாயத்தை இதை உங்களுக்கு வெற்றி பெறும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்கிட்ட வந்து படையெல்லாம் வெல்வர். கும்பராசிக்காரனை வந்து கும்பராசிக்காரனோட யாரும் கூடி சேர்த்தக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது வந்து நீங்கள் போகிறது நல்லது. மீனராசிக்காரரை வந்து ஒட்டி ஒட்டி பிடிக்கணும், விடக்கூடாது. மீனராசி மீன லக்னமாக இருக்கவங்ககிட்ட ஒட்டி ஒட்டி இது பண்ண வேணும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு. லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சந்திரன் சூரியன் பார்வை, தகப்பனால் வந்து லாபமே கிடையாது. பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன், புதன் இருந்தால் கண்டிப்பாக புரோக்கர் வேலை செய்வாங்க. அதே மாதிரி வந்து எப்பொழுதும் சொந்த பந்தத்தால் அதிகமாக விரோதம் வந்துக்கிட்டே இருக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் இருந்தால். அப்புறம் ஹார்ட் வீக்னஸ் வரும். அதே மாதிரி வந்து புதன் சரராசியில் இருந்தால் கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். புதன் வந்து சரராசியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைக்கு அதிகமாக. சரராசி அப்படின்றால் மேஷம் கடகம் துலாம் மகரம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கு. சூரியன் வந்து உத்தராயணத்தில் நல்லா பவர்ஃபுல், தேய்பிரையில் நல்லா பவர்ஃபுல், ஒரு 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நல்ல பவர் எப்பவுமே டெய்லியுமே. ராசி ஆரம்பத்தில் நன்மையான பலனை கொடுப்பார் எப்பவுமே சூரிய பகவான். உத்தராயணத்தில் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி பெறும். தட்சிணாயணத்தில் வந்து 50% வெற்றி தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து சந்திரன் தட்சிணாயணத்தில் வந்து நல்ல சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு பௌர்ணமி திங்கக்கிழமை ரிஷபராசியில் வரும்போது நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் தட்சிணாயணத்தில் மட்டும்தான். தட்சிணாயணம் என்றால் அதாவது வந்து ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 1ஆம் தேதி அதாவது வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயணம் ஆகும். அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் தட்சிணை செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு தட்சிணாயணம் வக்கரம் செவ்வாய்க்கிழமைக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும். ஆனால் உத்தராயணத்தில் வந்து செவ்வாய் திசைக்கு வந்து 50% தான் பலன், உறுதியாக கூற முடியாது. நீ இந்த காரியத்தை பண்ணிடுவேன் இந்த காரியத்தை செஞ்சிருவே அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் திசை நடந்ததுன்னா தட்சிணாயணத்தில் நடந்ததுன்னா அவங்களுக்கு சொன்ன பலனும் ஓகே சொல்லலாம், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லலாம், நடக்கும் ஆனால் தாமதமாக நடக்கும். புதன் வந்து உத்தராயணத்தில் தான் பலம் அதிகம், வளர்பிறையில் பலன் அதிகம் பலன் அதிகம் புதன்கிழமை பலன் அதிகம். அப்போ வந்து தட்சிணாயணத்தில் வந்து பலன் வந்து கம்மி தான், 50% தான். குரு பகவான் உத்தராயணத்தில் வளர்பிறையில் இதுதான் பலன் அதிகம். சொந்த வீடு உச்ச வீட்டில் தான் பலன் அதிகம். ஆனால் நீச வீட்டிலிருந்து ரெண்டு ஆயணத்திலே பலன் கிடையாது. ஆனால் உத்தராயணம் என்று சொன்னால் அதாவது தை 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 1ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி வந்து சுக்கரனை எடுத்துக்கொண்டால் தட்சிணாயணம் வெள்ளிக்கிழமை தான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவர் உங்கள் திசைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார். ஜோதிடத்தில் பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ வந்து இல்லாதப்போ உங்களுக்கு சுக்கர திசை நடக்குது இதே மாதம் நீங்கள் பண்ணி புரியுங்க அப்படின்னு சொன்னால் அது நடக்காது, உறுதியாக நடக்காது. 100%க்கு 1000% வேணாலும் எழுதி வச்சுக்கொள்ளலாம். சனி பகவானும் அப்படி தான், தட்சிணாயணத்தில் தான் அவருக்கு பவர் அதிகம் பலம் அதிகம். முன்னோர்கள் கூறியுள்ளனர் தேய்பிரையில் பலம் அதிகம், சனிக்கிழமைக்கு பலம் அதிகம். ராகு பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம் கண்ணீர் இடபம் மீனம் கும்பம் மேஷம் 10ஆம் இடத்துல தான் பவர் அதிகம்.
அவருக்கு ரெண்டிலே பலம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நல்லது நடக்க கெட்டது நடக்க, ஏன்னா சேடா பிளானெட்ஸ். கேது பகவான் விருச்சிக ராசி, தனுசு ராசி, கன்னி ராசி, மீன ராசி, ராத்திரி உத்பாதம் வரும்போது சரியான பலன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ சனி பகவானுக்கு என்ன சொல்கிறோம்ளோ அதை வந்து தச்சநாயனம், இந்த தேய்பிரை சனிக்கிழமை வந்தால் ராகுக்கு பலம் அதிகம். அதே மாதிரி வந்து கேதுவுக்கு வந்து தட்சநாயனம் தான். தட்சநாயனம் வக்ரம், குருவுக்கு வந்து வக்கரங்க, இந்த கேதுவுக்கு வந்து வக்கரம் கிடையாது. அதாவது வந்து தட்சநாயனம் செவ்வாய்க்கிழமையில் வந்து கேது பகவான் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஜோதிட அமைப்பிலே எந்த கருத்தாக இருந்தாலும் உண்மையான கருத்தை சொல்ல வேண்டும். வீட்டில் அடிக்கடி உப்பு கலந்த தண்ணீரில் கழுவ வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று ஒரு அமைப்பு. நிறைய சமாச்சாரங்கள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்ல முடியாது. தியாஜியம் கிடையாது. திருவாதிரை, திருவோணம், ரிசேஷம், சுவாதி, உத்திராடம், ரோகிணி, அனுசம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும், தீமை செய்யாது. திருவாதிரை, திருவோணம், ரிசேஷம், சுவாதி, உத்திராடம், ரோகிணி, அனுசம். அப்புறம் மேலும் இன்னும் சிறப்பு வீடியோ வர தயாராக இருக்கிறது. அந்தணர்கள் பசுக்களை கொடுத்தால் அதை யாரும் வாங்கக்கூடாது. கெட்டுப்போன பக்குவம் தவறிய உணவை யாருக்கும் தரக்கூடாது, பாவம் நம்மளை வந்து அடையும். பெரியோர்களிடம் சபையிலிடம் அதாவது அங்க குறும்பு செய்யக்கூடாது. அங்க குறும்புனா காலை முட்டுறது, கையை கொடையை வைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அழுக்கை தேய்த்து உதிக்கக்கூடாது, அங்கே போய்த்து சொரிஞ்சிட்டுக்கூடாது. எப்பொழுதும் கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. இருவராக பேசும் இடத்தில் நடுவில் செல்லக்கூடாது. சீட்டாடுற இடத்துல ஆர்வாரம் நீங்கப்படாத இடத்திலும் நின்றால் பெருந்தென்பம் உண்டாகும். விநாயகர் ஒரு முறை வளம் வர வேண்டும், சூரிய பகவானை இரண்டு முறை வளம் வர வேண்டும், சிவபெருமானை மூன்று முறை வளம் வர வேண்டும், அம்மன் தெய்வத்தை நான்கு முறை வளம் வர வேண்டும், பரிவார தேவதைகளை சேர்ந்தே வளம் வர வேண்டும். காலை நேரம் நோய் நீக்கும், அறச்சிந்தனையை வளர்க்கும். பகல் நேரம் கேட்டதளிக்கும், தனம் பெருகும். மாலை நேரம் பாவமகளும், விரும்பியதை அளிக்கும். அர்த்தசாம மோட்ச சித்தி கிட்டும், ஞானம் கிட்டும். பிரதோஷ காலம் மீண்டும் பிரவாத வரம் தரும், சிவ தரிசனமாகும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஓம் லங் நம சிவாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்படிக்கு அதாவது வந்து எனக்கு புனைப்பெயர் இன்னும் ஒன்று உண்டு, என்னுடைய சபையிலே கொடுத்தது ஜோதிட வாசஸ்பதி தங்கவேல் வழங்கிய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வளமுடன் வாழ்க. குட் லக்.